தேதி சந்திக்க போகிறோம். மதுரையில் வந்து பாண்டவரண்யா இங்கே நாங்கள் கால் எடுத்து வைக்கும்போது நான், கார்த்தி, பொன்வனன் சார், கருணாஸ், நாச சார் எல்லாம் சிவகுமார் ஐயா தான் அந்த பேர் வச்சார். மதுரை ஏர்போர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்சோம். அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து எங்களை பற்றி தப்பாக தவறான ஒரு விஷயத்தை பரப்பி நடிகர் சங்கத்திலேருந்து நாடக நடிகர்களில் வந்து பிரிக்க போகிறாங்க இந்த கூட்டம், இவங்க நோக்கமே வேறு அப்படின்னு சொல்லி தொடங்கினாங்க. உண்மையிலேயே மனசார என்ன நாங்கள் நினச்சோமோ, என்ன செய்யணும்னு நாங்கள் நினச்சோமோ, அதாவது பேப்பரில் மட்டும்தான் அது வந்து எங்களோட மேனிஃபெஸ்டோ அப்படின்னு போடுவாங்க, ஆனால் மேனிஃபெஸ்டோ வந்து எங்கள் மனசார எங்கள் உள்ள என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும்னு நினச்சி எல்லோரும் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி பாண்டவர் அணின்ற பேரில் போன வாட்டி எலெக்ஷனில் நின்று ஜெயித்தோம். எல்லோருக்கும் தெரியும் இந்த 3.5 வருட காலகட்டத்தில் சொன்னதும் செஞ்சோம், சொன்னதை விட அதிகமாக செஞ்சோம். இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி அந்த கட்டடம் இன்னும் 4-5 மாதம் காலகட்டத்தில் மிக கோலாகலமாக ஒரு திறப்பு விழா இருக்க போது. தமிழ்நாடே இல்லை, இந்த உலகத்தே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கட்டடம் வரப்போகுது. இந்த தேர்தல் வந்து முக்கியமாக தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலுக்கு அப்புறமும் சரி, எப்போவுமே மதுரை நாடக நடிகர்கள் சந்திக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம், உற்சாகம். எனக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எப்படியும் என் படப்பிடிப்புகள் இந்த பகுதியில் தான் இருக்கும். ஸோ அதிகமாக வந்து எல்லாரோட பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களோட நாடகங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் வந்து இந்த பகுதியில் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரை மட்டும் இல்லை, மதுரை, தேனி, திண்டுக்கல், சுத்து வட்டாரத்தில் எல்லா பகுதியிலேருந்தும் நாடக நடிகர்கள் வந்திருக்காங்க, எங்களை நம்பி வந்திருக்காங்க, இந்த பாண்டவர் அணியை நம்பி வந்திருக்காங்க, இந்த கட்டடத்தை நம்பி வந்திருக்காங்க. இந்த நம்பிக்கை வீண் போகாது, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். மேற்கொண்டு இப்போ தான் காரைக்குடியிலேருந்து தலைவர் நாசர் சார் அவரோட மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு, பூச்சி முருகனும் நாசர் சாரும். இது தொடர்ந்து அடுத்தது சேலம், நாமக்கல், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நாடக நடிகர்களில் போய் சந்திக்கணும் அப்படின்றது எங்களோட கடமை. இது எலெக்ஷன் டைமில் வந்து சந்திக்கிறோம், வெறும் எலெக்ஷன் டைமில் சந்திக்கிறோம் அப்படி இல்லை. ஒருவேளை நாங்கள் போன தடவை சொன்னது செய்யாமல் தொகுதி பக்கமே போகாமல் அப்படியே நாங்கள் வந்து புதுசாக வந்து உட்காந்துருந்தோன்னா கண்டிப்பாக இந்த ப்ரெஸ் மீட்டே நடந்திருக்காது. உண்மையிலே நாங்கள்லாம் வந்து சேர்ந்து உட்காந்துருக்க மாட்டோம். இவ்வளோ தைரியமாக சொன்னது செஞ்சோன்றத நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லோரும் வந்து மறுபடி எங்கள் குடும்ப சார்ந்த அத்தனை உறுப்பினர்கள சந்தித்து அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசி அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் இந்த நடிகர் சங்கம். ஏன்னா நடிகர் சங்கம் சொல்லும் போதே பரபரப்பு, சர்ச்சை, பயங்கர தடைகள் எல்லாம் தாண்டி நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு அதாவது ஒரு கெடுதல், ஒரு கெட்ட விஷயம்லாம் தாண்டி இந்த நல்லது நடக்கணும்னா துணிஞ்சு இங்கிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்கள், சாரி கொஞ்சம் லேட்டாக தொடங்கினதுக்கு மன்னிக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்தும் எல்லோரும் வந்து சேகரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி, நான் நீங்கள் வந்ததுக்கு. ஏன்னா அடுத்தது உறுப்பினர்கள்கிட்ட நாங்கள் பேச வேண்டியது நிறைய இருக்கு, ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்கள் பாராகிராஃப் இருக்கு, ஒரு ஒரு க்வெஸ்சனா கேட்கலாம் பிரதர். இடம் தேர்வும் இந்த விஷாலுக்கும் சம்பந்தமே கிடையாது. விஷால் வந்து அந்த இடம் தேர்வு அப்படின்னு நடக்கு அந்த சொல்கிறாங்களே, அந்த இடத்துக்கு போய் நான் ஓட்டு வாக்களிக்கணும் அவ்வளோதான். இது வந்து ஜட்ஜ் ஐயா, ஜஸ்டிஸ் பத்மநாபன் ஐயா வந்து நியமித்து அவர் தலைமையில் நடக்கிற இந்த தேர்தல். எப்போவுமே வந்து ஒரு நடிகர் சங்க தேர்தல்னு வரும்போது அது ரொம்ப நேர்மையாக நடக்கணும், அதை நடத்தணுன்றதுக்காக தான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியமிக்கிறோம். போன முறை தேர்தல் கூட ஜஸ்டிஸ் பத்மநாபன் ஐயா தான் அவர் தலைமையில் நடந்தது. ஸோ அந்த விஷயம் வந்து எந்த சர்ச்சையும் இல்லை. மற்றபடி இல்லை, நான் லவ் லெட்டர் தான் எழுத முடியும். தபால் ஓட்டெல்லாம் தபால் ஓட்டு என்னால் எழுத முடியாது. இல்லைங்க,
இதான் நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 3169 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் 200+ வாக்காளர்கள் நேரில் வந்து நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக 1000 தபால் ஓட்டுகள் வந்து செல்லப்படும். அது போக நேரில் வந்து ஓட்டு போடுறவங்க சென்னையில் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, நடிகர் சங்க தேர்தல்னால் 2500 பேர், 3500 பேர் எல்லாம் வந்து நிற்பாங்கன்னு. அந்த ஒரு விஷயம், அந்த பிரிவு தான் நான் சொன்னேன். 1500 பேர் மட்டும்தான், கிட்டத்தட்ட ஒரு 1500லேருந்து 1800 2000 பேர் வாக்கு ஒரு சதவீதம்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போது வந்து வாக்களிக்கிறது. அதுதான் நான் சொல்ல வந்தேன் சார். சார் சார், நடிகர் சங்க தேர்தல் வந்து நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் எல்லா உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்சி சார்ந்தவங்க இருக்காங்க. இப்ப நீங்க வந்து இப்ப இங்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்காரு, நாங்க வந்து இப்ப எம்எல்ஏ இருக்காரு அதனால வந்து இவரோட ஆதரவு இருக்கு அப்படின்னு நான் உறுப்பினரா நான் கேட்பேன், ஒரு துணைத் தலைவரா நான் இவர்கிட்ட கேட்பேன். இவர் சார்ந்த கட்சி அமைப்போ இல்லை நான் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி ரஜிரத்னம் சார் இருக்காரு, லதாமா இருக்காங்க, சரளமா இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில இருக்காங்க. சொல்லுங்க, அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இவரே. இப்போ ஒரு நடிகருக்கு நான் முடிச்சிடறேன், நீங்க நீங்க கேட்ட கரெக்ட் இல்ல இவரே. நான் கட்டடத்துக்காக ஆசைப்படுறேன், கட்டடத்துக்காக ஆசைப்படுறேன், பதவிக்காக ஆசைப்படுற, அதாவது அதான் சொல்றேன்னு, பதவி வந்து கொடுக்கப்பட்ட பதவி, கொடுக்கப்பட்ட பதவி, அது நேர்மையா செயல்படணும், அந்த பதவிக்கு ஏத்த மாதிரி செயல்படணும்ன்றதுதான் என்னோட நோக்கம். இல்ல அதுதான் நான் சொல் இல்ல நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயங்க. இப்போ நடிகை தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு விஷயம் இருக்கு, விதிமுறை இருக்கு. நடிகர் சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானும் பிரகாஷ்ராஜ் சாரும் அதுல தலையிட மாட்டோம், நடுநிலையில இருப்போம். இயக்குனர் சார்ந்த பிரச்சனையா வந்தா கௌதம் வாசுதேவன் மேனன் அதுல இருந்து நடுநிலையா இருப்பாரு. இதுதான் நாங்க எடுக்கப்பட்ட முடிவு. சோ இதுல வந்து நான் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு நடிகனுக்கு நான் சாய்வேனா இல்ல தயாரிப்பாளர் சாய்வேனா இல்ல, நேர்மைக்கு மட்டும்தான் சாய்வேன். அதுதான் சார் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நான் ஒவ்வொருத்தரும் இல்லை ஒரே ஒரு விஷயம் பிரதர், 300-600 உறுப்பினர் இருக்காங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில், உறுப்பினர் இருக்கிற எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக தான் நம்ம பார்க்குறோம். இதில் அவங்க இவங்கெல்லாம் கிடையாது. இந்த சங்கம் வந்து நாசர் சங்கமோ விசால் சங்கமோ கார்த்திக் சங்கமோ கருணா சங்கமோ வடிவேல் சங்கமோலாம் கிடையாது. இது ஒட்டுமொத்த தென்னிந்திய நடிகர்கள் சங்கம், 3600 பேருக்கு சம உரிமை இருக்குது. இங்கே ரஜினிகாந்த் ஒன்று தான், இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிற ரஜினிகாந்த் ஒன்று தான். அதனால் தனிப்பட்ட விருப்ப விருப்பங்களுக்கு இடம் கொடுக்காம இந்த தேர்தல் நேர்மையாக நடத்தப்படணும். இப்போ கூட ஐஸ்வரி கணேசா இங்கே போயிட்டு ஜட்ஜையை பார்த்து ஒரு முறையிட்டாருன்னு ஒரு 2-3 நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்கிறார், தேர்தல் நடக்க வேண்டாம்னு விருப்பப்படுறாரா? சரி, இன்னைக்கு ஜட்ஜையா மேலே குறை சொல்கிறவர் போன தேர்தலில் ஏன் ஜட்ஜையாவை ஆதரித்து அவ்வளோ பெருமையாக பேசினாரு? எவ்வளோ முரண்பாடு நடக்குது? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது? காவல்துறையிட்ட எதுக்கு போலியா இவருடைய ஆட்களை அனுப்பிச்சு மனு கொடுக்குறாரு? சரி, எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கம் தேர்தலை 23ஆம் தேதி நடத்தணுங்கிறதுக்காக காவல்துறையிட்ட அனுமதி கேட்குறோம். போட்டி போடுற அவர் ஏன் இதுவரைக்கும் அனுமதி கேட்கல? அப்போ அவருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கு? தேர்தல் நடத்த விடாமல் இருக்கணும்னு நினைக்கிறாரு. தபால் ஓட்டுங்கிறது தென்னிந்திய பைலாவில் இருக்கு, தபால் ஓட்டுங்கிறது பைலாவில் இருக்கு. பைலாவில் இருக்கிறத மீறி நாங்கள் இதுவரைக்கும் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் பாண்டவரணி பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு விஷயத்திலாவது விதிகளை மீறி செஞ்சிருக்குன்னு உங்களால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியுமா? ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்றதெல்லாம் தவறு. முழுக்க முழுக்க இந்த கட்டிடத்தை 6 மாசத்துல தன்னுடைய சொந்த காசுல கட்டுறேன்னு சொல்றார். இதை ஏன் 6 மாசம் முன்னாடி செய்யல அவரு? ஏன் இன்னைக்கு இவருக்கு பதவி மேல ஆசை இருக்கு நீங்க கேட்கறீங்களா? நான் கேட்கிறேன், ஐஸ்வர்ய அண்ணனுக்கு ஐஸ்வரி கணேசனுக்கு பதவிதான் ஆசைன்னு சொல்லியிருந்தா நாங்க அன்னைக்கே விட்டு கொடுத்துருப்போமே. சோ இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு திடீரென்று ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறாரு. பதவி வெறி, பதவி மோகம் ஐசரி கணேசனுக்கு தான் வந்திருக்குது. எல்லாம் அவர் தான் செஞ்சார், அவர் தான் செஞ்சாரா? இதுக்காக உழைச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? நண்பரே அவர் மட்டும் கொடுக்கல, 1 கோடி ரூபாய் அவர் கொடுத்தாரு.
அதே மாதிரி நடிகர் கார்த்திக் 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு, ஏன் விஷால் 50 லட்சம் கொடுத்தாரு சொந்த காசுல. இதை தாண்டி லைகா கம்பெனி ஓனர் சுபாஷ் 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு, சரவணன் கொடுத்தாரு, அது சரவணா ஓனர் 3 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அப்ப படம் கொடுத்தவங்க எல்லாம் பதவி பெறலாமா? நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னா அப்ப இவ்வளவு நாள் வேலை செஞ்ச கிட்டத்தட்ட 42 மாசம் வேலை செஞ்சிருக்கமே, எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க? வெளிநாட்டுல கலை நிகழ்ச்சி எடுத்து 27 கோடி ரூபாய் கொண்டுட்டு வந்தாங்களே, அதுக்காக ரமணாங்கிற உழைச்சிருக்கா, நந்தாங்கிற உழைச்சிருக்கா, இந்த நிர்வாகம் உழைச்சிருக்கா இல்லையா? அப்ப திடீரென்று இன்றைக்கு வந்து மொத்த பணத்தை நானே கட்டி கட்டடத்தை முடிக்கிறேன்னா அப்ப அந்த சொத்தை அவர் ஆட்டைய போட பாக்குறாரா? ஏற்கனவே அதானே நடந்துச்சு. நான் உங்ககிட்ட கேக்குறேன், நான் உங்ககிட்ட கேக்குறேன் இந்த சொத்தை கிட்டத்தட்ட 250 கோடி பெருமானம் உள்ள ஒரு சொத்தை வச்சு ஒரு வங்கியில் எங்களால் கடன் வாங்க முடியாதா? ஆனா ஏற்கனவே அடமானத்துக்கு போய்தான் அசிங்கப்பட்டுச்சு. இனிமே வாழ்நாள்ல என்னைக்குமே தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய சொத்து எங்கேயுமே அடமானத்துக்கு போகக்கூடாது முடிவெடுத்திருக்க. அதனால நிலத்தை எடுக்கிறதுக்கு 2.5 கோடி பணம் கொடுத்தார், ஆமா கொடுத்தார், 2 வட்டியும் கொடுத்தார். அதுக்கப்புறம் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தார் ஐசர் கணேசன், 1 வட்டிக்கு கொடுத்தார். அப்படி பார்த்தா ஏசி சர்மா 3 கோடி ரூபாய் வட்டி இல்லாம கொடுத்தாரு, அது எவ்வளவு பெரிய தன்மை அவர் சொன்னாரா வெளியில இது வரைக்கும்? ஆக இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், இது முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் இந்த அணி அந்த சங்கரதாஸ் சுவாமியுடைய பெயர்ல உருவாக வேண்டிய ஒரு கட்டிடத்துக்கு தன்னுடைய தந்தையுடைய பெயரை வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஐசரி கணேசங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகள் உடனுக்குடன்.